இளைய தலைமுறையர் விரும்பும் டிபி. கிரவுண்ட் ஆனாலும் ஃப்ரெண்ட் ஆனாலும் மங்காத்தா ஆடும் பார்ட்டி. பிடித்த இடம் கோவா, பிடித்த உணவு பிரியாணி. இவரின் மாநாட்டிற்கு பிறகு எகிரும் எதிர்பார்ப்பு இளைய தளபதியின் கோட் பேபியை, தன்னுடைய மாணவனை வாழ்த்த வந்திருக்கும் வெங்கட் பிரபு அவர்களை பேச அழைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தினேஷ், நான் வந்து அட்டகத்தி படம் ஆரம்பித்து அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்தா டைமில் தான் அது நடந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சுது, இந்த படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அந்த சமயம்தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ நான் வந்து ஞானவேல் சார்கிட்ட கம்மிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து இப்போ ஞானவேல் சார்கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்றபோது, ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து வெற்றிமாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டைரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு, ஞானவேல் சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாமே அவங்க முன்னாடி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை 628 தான். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம். ஸோ அதுலேருந்து ஒருத்தர் ஒருத்தராக வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு, அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயம். சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை 28 தான் ஆரம்பித்தோம். சுரேஷ் என்ன அறிமுகப்படுத்துறது பின்னாடி உட்காந்துருக்கிற அரவிந்த் ஆகாஷ், ஏரியா பசங்க அவங்க ரெண்டு பேரும். ஸோ அரவிந்த் ஆகாஷ் எனக்கு சான்ஸ் கொடு படத்தில் நடிக்கிறன்றும் போது, ஃபஸ்ட்டு சென்னை 28 அவனுக்கு சான்ஸ் கிடையாது. இல்லைடா உனக்கு நீ கொஞ்சம் ஒரு வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கல நாங்கள். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அவனோட கேரக்டரில் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால் கடைசியில் வந்து அவன் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவனை நடிக்க வச்சிட்டான். ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்கிட்ட சொன்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் என் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேர், அப்போ வந்து விஷ்ணு கிட்டே இருந்தாப்பிலையா, விஷ்ணு கிட்டே இருந்து படம் முடிச்சுட்டு இருந்த முடி வந்து சேர்த்துக்கிறியா அப்படின்னோடனே எனக்கும் அப்போ கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்தாப்பில். இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். என்ன உண்மையிலே வந்து நான் இந்த படம் பார்க்கல, ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நிறைய யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தாருன்னா வந்து அது அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்டயே சொன்னாப்பில. இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த சம்பவத்துலேயும் அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு செய்தி. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு மஞ்சுவேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஸ்வலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம், அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய இன்னும். எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து இப்போது அதே பேட்டர்னில் இல்லை, இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆக்டர், அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இட்ஸ் கோன் டு பி எ ஹிலேரியஸ் ஃபன் ரைட் தான். இதில் நடித்த மாறன் சார், தினேஷ், ஹோல் டீம்க்கு என்னுடைய
நன்றி. அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல் முதல்ல என்ன ஒரு பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஆனால் இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனாக நின்று நீங்கள் வந்து ஒரு தனி ஒரு உலகமே கிரியேட் பண்ணிட்டுருக்கீங்க. இது வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து உண்மையிலே என்னால் கூட பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ தைரியமாக அவன் வெறும் கண்டென்ட் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமாக சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மனசு வேணும், அது அவங்ககிட்ட இருக்குது. ஸோ சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இது வந்து உண்மை சம்பவம் தான், அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான். அதை எவ்வளோ ஜாலியாக, எவ்வளோ ஃபன்னாக, எவ்வளோ இமோஷனலாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு உங்களோட ஆதரவு நீங்கள் தருவீங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக கொடுங்க, தியேட்டரில் 8ஆம் தேதி படம் பாருங்கள். இது எங்கள் குடும்பத்திலேருந்து வர இன்னொரு படம்.